இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிக்கை வைப்போம், உள்ளூர் தெய்வங்களுக்கு நம்ம வந்து படி கொடுக்கறதுன்னு அது மாதிரி நம்ம எல்லாமே செய்வோம். இது மாதிரியெல்லாம் நம்ம செய்தாலுமே நீங்கள் கல்யாணம் உங்களோட அந்த கல்யாண டேட்டுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பெரியவங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி நீங்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெண்ணும் உங்களோட தாய் தகப்பன் யாராவது சித்தப்பா பெரியப்பா மாமா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பெருமாளை வழிபட்டுட்டு தாயார் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுட்டு நான் எப்பயுமே நான் வந்து நல்ல இணைபிரியாத தம்பதிகளாக இருக்கணும் உங்களை போலவே அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் பிரிய மாட்டீங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான பரிகாரம். அதே மாதிரியே வந்து அப்புறம் உடனே உங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு பயம் வரும், என்னென்னா மாமியார் எப்படி இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து மாமியார் வந்து சரி இப்போ சரியாக இருக்கணும் இல்லையா, அதனால் அவங்க குணம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே அடுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் ஊர்லேயே உள்ளூருக்குள்ளேயே மாரியம்மன் கோயில் இருக்கும் இல்லையா, தனி மாரியம்மன், அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டுட்டு வணங்கி வரணும். இது வந்து நீங்கள் 9 வாரம் போகணும். நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் தொடர்ந்து போய்க்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து நாட்கள் இருந்ததுன்னா நீங்கள் 9 வாரம் கிடைக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்குள்ளே 9 வாரம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமுமே நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமே கூட தொடர்ந்து நீங்கள் உங்கள் மாரியம்மனுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு 9 வாரம் பூர்த்தி பண்ணால் அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் உங்கள் கூட நட்பாக இருப்பாங்க உங்கள் மாமியார்.